நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 17:17. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ? ஆமேன். தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியத்தை காத்திருந்து எதிர்பார்த்து உலக பிரகாரமாகவும் அறிவியல் ஆய்வின்படியையும் ஆபிரகாமும் சாராலும் முதிர் வயதாகி விட்டார்கள். இனிமேல் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பே கிடையாது என்று தன்னோடு பேசின தேவனிடமே சொன்னார்கள். அவர்கள் தனக்குள்ளும் சொல்லிக்கொண்டார்கள். தேவனிடத்திலிருந்து வருகிற சில ஆசீர்வாதங்கள் அவரையே நம்பி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சற்றும் கால தாமதமாகவே கிடைக்கிறது. அப்படி அல்ல, தேவன் ஏற்ற வேளையில் தான் நன்மை தருகிறார். உதாரணமாக, நீண்ட கால வனாந்திர ஆடுகளை மேய்த்த பின்புதான் மோசே மாபெரும் தலைவனாக உயர்த்தப்பட்டான். மற்றும் யோசேப்பு நீண்ட கால சிறையில் இருந்த பின்பு பார்வோன் விடுதலை தந்தாலே போதும் என்று இருந்தான் யோசேப்பு. ஆனால் தேவன் தந்த நன்மையான உயர்வு என்னவென்றால், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானமே கிடைத்துவிட்டது. தேவன் தாவீதை நீண்ட காலமாக பயிற்சியாகிய மலைகள் இவைகளின் வாழ்க்கைக்கு பிறகே இஸ்ரேலின் மேல் ராஜாவாக மாற்றுகிறார். இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். காத்திருத்தல் என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு சாதாரண பாதையும் அல்ல. இங்கே சோர்வுகள், சஞ்சலங்கள், நம்பிக்கையின் நரம்புகள் தளர்ச்சி அடையும். பரிசுத்த வேதம் சொல்கிறது, நீதிமன்கள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று. தாவீதுக்கு கடைசியாக ஆதரவும் விலகிய பின்னர் தான் தேவன் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். இனி வாய்ப்பே இல்லை, விடுதலை மட்டும் கிடைத்தால் போதும் என்ற நிலையில் தான் யோசேப்பை சமஸ்த எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றி தந்தார் தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை திருமணத்திற்காகவோ, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காகவோ, ஒரு நல்ல வேலைக்காகவோ காத்திருக்கலாம். ஆம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவராலே நிச்சயமான ஆசீர்வாதம் வரும். மற்றும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஏசாயா எழுதின நிருபத்தில் 30:18 பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமேன். காட் பிளெஸ் யூ.